ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சேட்டை. நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவியில் வர ஒரு சில ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு உங்கள் ட்ராக் கூட பண்ண முடியும். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர்ஸை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. யார்கிட்டயாச்சும் கேட்கும்போது இந்த நம்பரை நெட்டில் போட்டோன்னா இந்த வீடியோ வரும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. இந்த நம்பரை வச்சு நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற வரைக்கும் உங்களை கூட ட்ராக் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இப்போ செட்டப் பாக்ஸு ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க, இந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பருக்கும் அந்த செட்டப் பாக்ஸுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை மறக்காமல் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறையா தடவை டிவி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது என்னது நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம நினச்சிருப்போம் ஏதாச்சும் கேபிள் டிவியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ வந்து 100 ரூபாய்க்கு அந்த கேபிள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு நிறையா பேர் வீட்டில் செட்டப் பாக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த நம்பர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூனிக்காக ஆட்டோ ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இது. உங்களுக்காக நீங்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. இப்போது ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் டிவி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு சீரீஸ் ஓடுது, தட் மீன்ஸ் ஒரு சீரியல் ஓடுதுன்னே வச்சுக்கோங்க. அந்த சீரியலில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இது கண்டிப்பாக வரும். ஸோ ரெண்டு பேருக்கும் வேறு வேறு மாதிரி நம்பர்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும் தவிர இது வந்து வீடியோவில் ஒரு பாட்டு கிடையாது. இது எதுக்காக இன்வென்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பைரசியை தடுக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்கள் டிவியில் உங்களுக்காக யூனிக்காக ஜென்ரேட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு உங்களை ட்ராக் பண்ண முடியும். இப்போது பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருந்தோம். ஸோ நம்ம வீட்டில் டிவி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ யூடியூப்பில் கண்டிப்பாக அடுத்த நாள் கூட விடுறதில்ல, ஹாட்ஸ்டாரில் தான் விடுவாங்க. அதனால் பல யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவியில் வர அந்த ஷோஸை ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட யூடியூப்பில் போட்டுட்ருந்தாங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் அந்த இருக்கும், அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே அந்த யூடியூப்பில் அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல பிக்பாஸோட அந்த ஒரு ஷோவை மற்றவங்க எடுத்து போடுறாங்க அப்படிங்கும் போது இது தப்பான ஒரு விஷயம். ஸோ இதில் காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறதும் க்ளைம் பண்ணலாம், பைரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். ஸோ இது யார் பண்ணுறா அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா யூடியூப்பில் போடுறாங்க, அது யார் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் இந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் கோடை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுக்காக உங்கள் செட்டாப் பாக்ஸ் மூலியமாக ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஒரு நம்பர் தான் இது. இந்த நம்பர் அந்த நீங்கள் ஒரு பிக்பாஸ் ஷோ போட்டிருக்கீங்கன்னா அதை பார்த்துட்டு இது யார் போட்டிருக்கா, இவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நம்பரை வச்சு நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிட முடியும். பட் நம்ம இப்போ வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சில்லை. நம்ம வந்து ஒரு கேபிள் கனெக்ஷன்ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒயர் போகும், அதுலேருந்து திருட்டு கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு செட்டப் பாக்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு 10 பேர் டிவி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்துக்கும் ஒரே கோடு தான் ஜென்ரேட் ஆகும். பிகாஸ் அது செட்டப் பாக்ஸில் கிரியேட் ஆகிற அந்த கோடு. ஸோ இந்த ஒரு கோடை வச்சு 10 பேரில் யார் இந்த விஷயத்தை செஞ்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் வந்து செட்டப் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சே ஆகணும், செட்டப் பாக்ஸ் ஒரு விஷயத்த வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் செட்டப் பாக்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி ஆகிடுச்சு, எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதை வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க. இந்த அரை மணி நேரத்தில் அந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் கோட் ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கும். ஸோ அதை வச்சு யார் இதை பண்ணா அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். எல்லாம் அதுக்கப்புறம் வேறு எதுக்காக இந்த செட்டப் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா டிஆர்பி அப்படிங்கிறத டிஜிட்டலாக நம்ம அக்யூரேட்டாக கணக்கு போட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த பைரசி தான் அதிகபட்சம். இப்போ என்னோடய விஷயத்தை யாரும் எடுத்து போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர் என்னது அப்படிங்கிறது அவங்களுக்கும் கொஞ்சம் தெரிய வரும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. வாங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி நம்ம சந்திப்போம்.